ஸோ மகான்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு விக்ரம் சாரோட. அது கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால எங்களால் செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ண முடியல. ஸோ அந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ஒரு லிங்க் அண்ட் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கார்த்திக் சார் சொன்னார், வாணி இப்படி இருக்குது என்ன பண்ணாலும், ஐ சார் ஓகே எடிட் பண்ணுறதா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, பிகாஸ் ஃபார் மீ எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த யூடியூப்ல வர மாதிரி சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் வாணி போஜெல்லாம் சத்தியமா கிடையாது, ஏமாத்தி விட்டார்கள் படக்குழு, சத்தியமா கிடையாது. பிகாஸ் கார்த்திக் சார் கால் மீ பர்சனலி அண்ட் ஈ சார் வாணி இப்படி இருக்கு, ஐம் சோ சாரி என்ன பண்ணட்டும், பிகாஸ் எங்கிட்டையும் கேட்டாங்க, ஐ வாஸ் ஹாப்பி, ப்ளீஸ் எடிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 டேஸ் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் அந்த படத்தில். அண்ட் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். விக்ரம் சார் மாதிரி ஒரு ஒரு ஸ்டாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஒரு டைரக்ஷனில் இட் வாஸ் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் ஃபார் மீ. இந்த படத்தில் நீங்கள் வரல, ஆனால் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற அந்த குட்டி ஃபேன் பேஸில் எல்லாருமே எங்கே நீங்கள் காணோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் நினச்சேன் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்ம படம் பண்ணோம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த மீம்ஸ் அது எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. தென் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் யூனோ அந்த ஒரு சின்ன ஏமாற்றமே தவிர அவங்களால பார்க்க முடியல. பட் அதை தாண்டி சோகத்தில் வாழல. தேங்க்யூ. முன்னாடியே 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து விக்ரம் சாரோட நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதை நினச்சி தான் சரி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கூட இல்லை. அதுதான் ஆ அது அது வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண முந்தின நாளே, ஐ மீன் ஷூட்டிங்க்கு ஒரு 2 டேஸ் போயிட்டு ஷூட் பண்ண 2 டேஸ்லேயே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்போவே அனுப்பிச்சாச்சு. அண்ட் வெல்கம் ஆன் போர்ட்லையும் நான் இருந்தேன். ஸோ சியான் 60 ஆக்டர்ஸோட இதுலேயும் நான் இருந்தேன். பட் யா லைக் ஐ சேட், அந்த ஃபேன்ஸோட டிசப்பாயின்மெண்ட் மட்டும் கஷ்டமாக இருந்தது. பட் அதர்வைஸ் ஆக்சுவலி நான் இன்னும் பார்க்கணும், எனக்கு கதை தெரியும், பட் நான் கண்டிப்பாக பார்க்கணும். ஓ ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் பயந்தேன், என்ன ஒரு பெரிய ஸ்டாரோட நடிக்க போகிறோம், எப்படி இருக்க போதும்னு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் ஒரு டெலிவிஷன்லேருந்து நான் வந்திருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் வந்து தே ரெடி டு ஆக்ட் வித் அஸ் ஆல்சோ அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ திங்க் இஸ் அ கிரேட் ஹியூமன் பீங்.